ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சயின்ஸ் டீச்சிங் அகாடமியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி நடைபெற்ற குரூப் 1 தேர்வுக்கான அறிவியல் கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை தி நம்பர் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் இன் தி ஸ்டெப்ஸ் ஆஃப் கிளைகாலிசிஸ். ஸோ கிளைகாலிசிஸின் படிநிலைகள் எண்களால் குறிக்கப்பட்டுள்ள வேதிப்பொருட்களை கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ரொம்ப ஈஸி, டைரக்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக மாறும், அப்புறம் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் ஃப்ரெக்டோஸ் 6 பாஸ்பேட்டாக மாறும், அப்புறம் ஃப்ரெக்டோஸ் 1,6 பிஸ் பாஸ்பேட்டாக மாறும். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இணைகள் கருத்தில் கொள்கன்னு கேட்டிருக்காங்க, எது சரின்னு கேட்குறாங்க. ஸோ தாலோஃபைட்டா அப்படின்றது என்ன? ஒரு உயிரினத்தோட உடலம், இலைகள், செடிகள், தண்டு, வேர், இந்த மாதிரி பிரித்தறிய முடியாத பாகங்களால் ஆணுச்சு அப்படின்னா அது தாலோஃபைட்டா, சரியா? பூஞ்சைகள் மற்றும் ஆல்காக்கள் ரெண்டையுமே நம்ம வந்து பிரித்தறிய முடியாது, அதனால் ஒன்று சரியான இணை. ரெண்டாவது ட்ராக்கியோஃபைட்டா. ட்ராக்கியோ அப்படின்னாலே கண்டக்டிங் டிஷ்யூன்னு அர்த்தம், அதாவது கடத்து திசு. கடத்து திசுவாக பிளான்ட்ல நம்ம என்ன சொல்லுவோம்? சைலம் அண்ட் ஃப்ளோயம், அதை வாஸ்குலர் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாஸ்குலர் டிஷ்யூ எது எதுக்கெலாம் இருக்கோ அது எல்லாமே ட்ராக்கியோஃபைட்டாவில் வந்துடும். ஸோ இரண்டும் கரெக்டான ஆன்சர். மூணாவது பாருங்கள், பிரையோஃபைட்டா, லிவர் வாட்ஸ் அண்ட் பூஞ்சை. பூஞ்சை பிரையோஃபைட்டாவில் வராது, ஏன்னா தாலோஃபைட்டாவில் வரும். அதேமாதிரி டெரிடோஃபைட்டா, மாஸ் அண்டு காளான்கள்னு கொடுத்துருக்காங்க. காளான்கள் ஒரு பூஞ்சைகள் தான், பூஞ்சைகள் வந்து தாலோஃபைட்டால் வரும். ஸோ 3 மற்றும் 4 தவறான இணை. ஆன்சர் 1 and 2. இது பாருங்க, மேட்ச் தி ஃபாலோயிங், 1, 2 and 3 கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பெல்லாக்ரா. பெல்லாக்ரா எதோட தொடர்புடையதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ பெல்லாக்ரா இஸ் ரிலேட்டட் வித் நிக்கோட்டினமைட் ஆர் நியாசின். நியாசின்ற என்சைம் குறைவுறதுனால வரக்கூடிய நோய் பெல்லாக்ரா. அடுத்து பெரிபெரியையும் நீங்கள் கிராஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம், பெரிபெரி தயார். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, களைக்கொல்லின்னு கேட்டிருக்காங்க. களைக்கொல்லி அப்படின்றது 2,4-D அப்படின்ட்டு படிச்சிருப்பீங்க. இங்கே அதுக்குண்டான விரிவாக்கம் சொல்லியிருக்காங்க, 2,4-டைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட். இது இண்டோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டோல் அசிட்டிக் ஆசிட் அப்படின்ற ஒரு வேதி பொருளோட இணைன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொன்று, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஆக்சின் அப்படிம்பாங்க. இது கேன்சர் காசிங் ஏஜெண்ட்டாக இருக்கிறதுனால ஒரு சில குறிப்பிட்ட நாடுகளில் தடை கூட விதிச்சிருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் 2,4-D ஆர் 2,4-டை குளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட். அடுத்த கேள்வி பாருங்கள், காட் ஆஃப் வார். காட் ஆஃப் வார், ரெட் பிளானட், ரெண்டுமே வந்து மார்ஸ் தான். ஸோ ஆன்சர் செவ்வாய். அடுத்த கொஸ்டின், ஐஸ் கிறிஸ்டல் தியரி டு எக்ஸ்பிளைன் ப்ரிசிபிடேஷன். மழை பெய்யக்கூடியதை எப்படி ஒரு தியரி மூலமாக சொல்லியிருக்காரு ஒருத்தர், ஐஸ் கிறிஸ்டல் தியரின்னு பேர். அவர் சொன்னது வந்து டார் பெர்ஜ்ரைன். நோபல் பரிசு 2015 இயற்பியலுக்கு எதற்காக வழங்கப்பட்டது? நியூட்ரினோ ஆசிலேஷன். நியூட்ரினோவோட ஆசிலேஷன் கண்டுபிடிச்சதுக்காக நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. இப்போ கலர் பிளைண்ட் பெண், அதாவது நிறக்குருடைய பெண், இயல்பான பார்வை கொண்டான திருமணம் செய்கிறாங்க. ஸோ இந்த நிறக்குருடு அப்படின்றது செக்ஸ் லிங்க்டு ட்ரையட். ரெண்டாவது கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ். மூணாவது எக்ஸ் லிங்க்டு ட்ரையட். ஸோ செக்ஸ் லிங்க்டுனாலே ஒன்று எக்ஸ் குரோமோசோமாக இருக்கணும், இல்லை ஒய் குரோமோசோமாக இருக்கணும். இது வந்து எக்ஸ் குரோமோசோமோட தொடர்புடையது, ரெசசிவ். ஸோ எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் டிசார்டர். இந்த எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் டிசார்டர் கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் மூலமாக, அதாவது குறுக்கு பெருக்கல் முறை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய முறையில் இந்த வியாதிகள் வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் வரும். பெண்ணிட்ட இருந்துச்சுன்னா ஆண்கள் மூலமாக மறுபடியும் பெண்களுக்கு வரும், அதாவது தாத்தாட்ட இருந்து பாட்டிகிட்ட இருந்து
பையன் மூலமா பேத்திகளுக்கு அந்த மாதிரி கிறிஸ் கிராஸா வரும். ஸோ இப்போ நிறக்குருடைய பெண், அப்போ மகன்கள் நிறக்குருடையவர்கள். ஏன்னா நிறக்குருடு பெண் பிறக்கக்கூடிய பையன்கள் எல்லாருமே நிறக்குருடா இருப்பாங்க, பொண்ணுங்க எல்லாருமே நல்லவங்கள நிறக்குருடு இல்லாம இருப்பாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் பி. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, கிரிட்டினிசம் அண்ட் மெக்சிடிமா. மெக்சிடிமா கிரிட்டினிசம் இது ரெண்டுமே ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், டைரக்ட் க்வெஸ்சன் ரிலேட்டட் வித் தைராய்டு சுரப்பி. அடுத்து கீழே உள்ளதை கவனிங்க, இது கொஞ்சம் முக்கியமான க்வெஸ்சன். நாட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க, கரெக்டுன்றது கேட்கல. ஸோ கவனமாக இருக்கணும். இப்போ ஈஜிப்ட் ஏடிஸ் எஜிப்டி அதை பாருங்கள், அது டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடியது. கியூலக்ஸ் பைப்பியன்சஸ் அதுவும் யானைக்கால் நோயை ஃபெலேரியாசிஸை உண்டு பண்ணக்கூடியது. கிளாசினியா பால்பாலிஸ் அது ஸ்லீப்பிங் டிஸ்னஸ் சிக்னஸை உண்டாக்கக்கூடியது, உறக்க நோயின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து டீஸ்டீஸ் ஃப்ளை, டீஸ்டீஸ் பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அனாஃபிலஸ் ஸ்டீபன்சி. அனாஃபிலஸ் ஸ்டீபன்சின்றது மலேரியாவை உண்டாக்கக்கூடிய, மலேரியாவை பரப்பக்கூடிய ஒரு மெயினான கொசு. ஸோ அனாஃபிலஸ் ஸ்டீபன்சி அதுதான் தவறான இணை, நாட் கரெக்ட், கரெக்ட்லி மேட்ச்டு. அடுத்த க்வெஸ்சன், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் கிளைகாலிசிஸ் இஸ் ட்ரூ. கிளைகாலிசிஸை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரி? இது ரொம்ப ரொம்ப வெளிப்படையான கேள்வி. முதல் ஆப்ஷன் பாருங்க, நிகழ்வினை பெண்டோஸ் பாஸ்பேட் வழிபாதை எனவும் அழைப்பார். பெண்டோஸ் பாஸ்பேட் பாத்வேன்றது இன்னொரு பாத்வே, இதுக்கு இஎம்பி பாத்வே அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. ஆனால் பெண்டோஸ் பாஸ்பேட் பாத்வே வேற. இஎம்பினா எம்டன் மேயர் ஆஃப் பர்னாஸ் பாத்வே. இந்த மூணு அறிஞர்களும் எம்டன் மேயர் ஆஃப் பர்னாஸ் இவங்க கிளைகாலிசிஸை கண்டுபிடிச்சதுனால அவங்க பேரை வச்சு நம்ம அழைக்கிறோம் இஎம்பி பாத்வேன்ட்டு. ஆனால் இங்கே பெண்டோஸ் பாஸ்பேட் பாத்வே கொடுத்துருக்காங்க, அதனால கிடையாது. ரெண்டாவது பாருங்க, கிளைகாலிசிஸின் தலைப்பொருள் குளுக்கோஸ். ஆமாம், குளுக்கோஸ்லேருந்து தான் வேதிவினை ஆரம்பிக்குது, நம்ம போன க்வெஸ்சன்ஸில் பார்த்தோம். அடுத்து கிளைகோலிசின் நிகழ்வின் முடிவு பொருள் கிளைகோஜன். கிளைகாலிசிஸ்னாலே குளுக்கோஸில் ஆரம்பித்து பைருவேட்டில் முடியக்கூடியது. ஸோ கிளைகோஜன் கிடையவே கிடையாது. நாலாவது பாருங்கள், கிளைகாலிசிஸ் நிகழ்வினை கிளை ஆக்சிலேட் சுழற்சி எனவும் அழைப்போம். கிளை ஆக்சிலேட் சைக்கிள்ன்றது கம்ப்ளீட்டாக ஒரு வேற ஒரு வினை, அதனால் இங்கே அது வராது. ஸோ தி ஆன்சர் இஸ் இரண்டு மட்டும். அடுத்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் யூனிட்ஸ் கிளாசிஃபிகேஷன் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ இதில் பார்க்கும்போது ஏறு வரிசை கீழேருந்து மேலே கேட்டிருக்காங்களா இல்லை மேலேருந்து கீழே ஏறு வரிசையாக சொல்கிறாங்களான்றது குழப்பம் வரும். அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சதை ஆர்டர் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், ஸ்பீஷீஸ், ஸ்பீஷீஸ்லாம் கடைசியில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து ஜீனஸ், அதுக்கடுத்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஹையர் ஆர்டர் எனது ஃபேமிலி. ஸோ 3, 5, 1 அப்படின்ற ஒரு ஆர்டர் எதில் இருக்குன்னு முதல்ல நம்ம பார்ப்போம். 2, 1, 3 இது கிடையாது. 5 முதல்லே வந்துடுது, அதுக்கப்புறம் 4 வருது, இதுவும் கிடையாது. ஸோ 3, 5 அதுக்கப்புறம் 4 வருது. ஸோ 3 ஸ்பீஷீஸு, 5 ஜீனஸு, அதுக்கப்புறம் வெரைட்டி வருமா? கிடையாது. ஸோ இது கரெக்ட் ஆன்சர் வந்து 4வது. இப்போ இதற்கும் மேலே இன்னும் சயின்ஸ் க்வெஸ்சன்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்ப்போம். இணைந்திருந்ததற்கு நன்றி. டிஎன்பிஎஸ்சி அறிவியல் வகுப்புகளை சயின்ஸ் டீச்சிங் அகாடமி வழங்குகிறது. மாணவர்கள் அந்த அறிவியல் வகுப்புகளை படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே சயின்ஸ் டீச்சிங் அகாடமி அப்லோட் பண்ணியிருந்த கிளைகாலிசிஸ்லேருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு. நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம் வரக்கூடிய வகுப்புகளில். ஸோ அதை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.